praise the Lord. Yesu Kristuvin naamathinale rejoice worship together indra channel moolamaga ungalai sandhippadile migundha magizhchi adaigiren. Indha nalla vaaippai kodutha devaadi devanukkum music minds nirvanathirkkum என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரம் நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு முறை இயேசு சீடர்களோடு ஊழியத்திற்காக படகிலே அவர் பயணம் செய்த பொழுது ஒரு பெரிய புயல் காற்று படகை சுற்றிலும் வீசி கொண்டிருந்தது. படகு அங்கும் இங்குமாய் அசைய துவங்கினது. அதை பார்த்தவுடனே அந்த கப்பலின் மேல்தட்டில இருந்த சீடர்கள் பயந்து நடுங்கினார்கள். ஆனால் அந்த இடத்துல இயேசுவோ அந்த படகின் அடித்தட்டிலே அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தார் என்பதை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரே படகு, ஒரு பக்கம் சீடர்கள் அலறுகிறார்கள், ஒரு பக்கம் அதே படகில் இருக்கிற இயேசு அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலை என்னமோ ஒன்றாய் இருந்தாலும் ஒரே படகு, சுற்றிலும் காணப்படுகிற அந்த பயங்கரமான புயலும் ஒரே விதமாய் காணப்பட்டாலும் சீடர்களுடைய செயல் வேறேவாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய செயல் வேறேவாய் இருக்கிறது. கடைசியில் அவர்கள் சீடர்கள் எல்லாம் சேர்ந்து இயேசுவை பார்த்து, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு உங்கள் கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். இயேசு உடனே எழுந்து அந்த காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்தில் அவைகள் அமைதலாயிற்று. இன்றைக்கும் ஒரு நடுக்கடலின் அனுபவத்திற்குள்ளே நீங்கள் இன்றைக்கு காணப்படலாம். உங்களை சுற்றிலும், உங்கள் படகை சுற்றிலும் காற்று பயங்கரமாக வீசிக்கொண்டு உங்கள் படகை அங்கும் இங்குமாக அசைப்பதினாலே ஒருவேளை படகு கவிழ்ந்து விடுமோ, மூழ்கி விடுமோ என்ற பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதனால் நீங்கள் அந்த சூழ்நிலையில் அலறி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை இதுதான். படகு எப்படி அசைந்தாலும், காற்று எப்படி வீசினாலும் உங்கள் படகுக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் அமைதியாக இருந்தாலும் அவர் உள்ளே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் இருக்கும் வரைக்கும் உங்கள் படகு எவ்வளவு அசைந்தாலும், காற்று எவ்வளவு வீசினாலும் அது சாய்ந்து போவதில்லை, அது மூழ்கி போவதில்லை. உங்கள் நம்பிக்கையாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்து என்னுடன் சேர்ந்து இப்படியா சொல்வீங்களா? நான் கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைப்பவர், நான் உடைந்த போதெல்லாம் என் காயமாற்றுவார். நீ கலங்கும் போதெல்லாம் உன் கண்ணீர் துடைப்பவர், நீ உடைந்த போதெல்லாம் உன் காயமாற்றுவார். கரை தெரியாத கடலினிலே நான் மூழ்கி தவிக்கையிலே, கரை தெரியாத கடலினிலே நான் மூழ்கி தவிக்கையிலே, கரை சேர்த்தேன் என்றவரே, கரம் பிடித்த நாயகரே, கரை சேர்ப்பேன் என்றவரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே. சொல்லுமா, கரம் பிடித்த நாயகரே. நான் கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைப்பவர், நான் உடைந்த போதெல்லாம் என் காயமாற்றுவார். நான் கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைப்பவர், நான் உடைந்த போதெல்லாம் என் காயமாற்றுவார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஏன் தெரியுமா? உங்கள் படகிலே இருப்பவர், இந்த உலகத்தை படைத்தவர், அந்த சமுத்திரத்தை படைத்தவர், அவைகளில் எழும்புகிற ஒவ்வொரு அலைகளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அதனாலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
உங்கள் படகிலே இயேசு இருப்பதனாலே நிச்சயமாய் உங்கள் படகு கரை சேரும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, எந்தன் படகில் இயேசு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, எந்தன் படகில் இயேசு உண்டு. பாடுகள் எல்லாம் பாடல்களாக மாற்றிடுவார், உன்னை உயர்த்திடுவார். பாடுமா? பாடுகள் எல்லாம் பாடல்களாக மாற்றிடுவார், உன்னை உயர்த்திடுவார். கரை தெரியாத கடலினிலே நான் மூழ்கி தவிக்கையிலே, கரை தெரியாத கடலினிலே நான் மூழ்கி தவிக்கையிலே, கரை சேர்ப்பேன் என்றவரே, கரம் பிடித்த நாயகரே, கரை சேர்ப்பேன் என்றவரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே. ஏழைகளின் பலனே, எளியோரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியோரின் திடனே, பெருவெள்ளத்தில் புகழிடமே, பெரும் கண்மலையின் நிழல் நீரே, பெருவெள்ளத்தில் புகழிடமே, பெரும் கண்மலையின் நிழல் நீரே. நீங்க சொல்வீங்களா? ஏழைகளின் பலன், ஏழைகளின் பலனே, எளியோரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியோரின் திடனே, பெருவெள்ளத்தில் புகழிடமே, பெரும் கண்மலையின் நிழல் நீரே, பெருவெள்ளத்தில் புகழிடமே, பெரும் கண்மலையின் நிழல் நீரே. எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, எங்கள் தேவனே, உங்க நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம். எங்கள் கர்த்தாவே, எங்கள் தேவனே, எந்த நிலைமையிலும் உம்மை ஆராதிப்போம், உங்க நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம். எந்த நிலைமையிலும் உம்மை ஆராதிப்போம், ஏழைகளின் பலனே. அவர் வறண்ட வாழ்விலே அவர் நீரூற்றை நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஏழைகள் என்று சொன்னால் தரித்திரர்களும் பிச்சைக்காரர்களும் மாத்திரமல்ல, தங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டம், ஒரு துன்பம், ஒரு குறைவு, இதை மாற்ற முடியாமல், இதில் ஒன்றும் செய்ய முடியாமல் கலங்கி தவிக்கிற அத்தனை பேரும் ஒரு ஏழைகள் தான். இந்த ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிற அவர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்வோமா? ஆண்டவரே, எங்களுக்கு பலனாய், எங்களுக்கு புகலிடமாய், எங்களுக்கு கோட்டையாய், எங்களுக்கு தஞ்சமாய் நீர் இருக்கும் பொழுது, வறண்ட வாழ்விலே நீரூற்று நீரே, கசந்த வாழ்விலே மதுரமும் நீரே, வறண்ட வாழ்விலே நீரூற்று நீரே, கசந்த வாழ்விலே மதுரமும் நீரே, திசை தெரியாமல் அலைந்த வாழ்க்கையில் இனிய இசையாக வந்தவர் நீரே, திசை தெரியாமல் அலைந்த வாழ்க்கையில் இனிய இசையாக வந்தவர் நீரே, இனிய இசையாக வந்தவர் நீரே. ஒருமுறை சொல்லுவோமா? இனிய இசையாக வந்தவர் நீரே, எங்கள் கர்த்தாவே, எங்கள் தேவனே, உங்க நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம். எங்கள் கர்த்தா
கர்த்தாவே எங்கள் தேவனே எந்த நிலமையிலும் உம்மை ஆராதிப்போம் உங்கள் நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம் எந்த நிலமையிலும் உம்மை ஆராதிப்போம் அல்லேலூயா அவர் நம்முடைய முகத்தின் கண்ணீரை துடைத்த தெய்வம் எத்தனை பேர் உங்கள் கடந்த நாட்களை யோசித்து பார்த்து சொல்ல முடியும் அவர் என் கண்ணீரை துடைத்து என்னை கரம் பிடித்து இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அவர் மாத்திரமில்லை என்று சொன்னால் நிச்சயம் என்னால் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது என்னோட சேர்ந்து சொல்வீங்களா முகத்தின் கண்ணீரை துடைத்து விட்டீரே மனதின் காயங்கள் ஆற்றிவிட்டீரே முகத்தின் கண்ணீரை துடைத்து விட்டீரே மனதின் காயங்கள் ஆற்றிவிட்டீரே எங்கள் கடந்த நாட்கள் மறக்க செய்தீரே புதிய வாழ்வு எனக்கு தந்தீரே எங்கள் கடந்த நாட்கள் மறக்க செய்தீரே புதிய வாழ்வு எனக்கு தந்தீரே இன்று புதிய வாழ்வு எனக்கு தந்தீரே இன்று புதிய வாழ்வு எனக்கு தந்தீரே கர்த்தாவே கர்த்தாவே எங்கள் தேவனே எந்த நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம் எங்கள் கர்த்தாவே எங்கள் தேவனே எந்த நிலமையிலும் உம்மை ஆராதிப்போம் உங்கள் நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம் இந்த நிலமையிலும் உம்மை ஆராதிப்போம் உங்கள் நாமத்தை என்றும் உயர்த்திடுவோம் எந்த நிலமையிலும் உம்மை ஆராதிப்போம் ஏழைகளின் பலனே ஏழைகளின் பலனே எளியோரின் திடனே ஏழைகளின் பலனே எளியோரின் திடனே பெருவெள்ளத்தில் புகழிடமே பெரும் கண்மலையின் நிழல் நீரே ஆஹா பெருவெள்ளத்தில் புகழிடமே பெரும் கண்மலையின் நிழல் நீரே நான் கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைப்பவர் நான் உடைந்த போதெல்லாம் என் காயமாற்றுவார் நான் கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைப்பவர் நான் உடைந்த போதெல்லாம் என் காயமாற்றுவார் கரை தெரியாத கடலினிலே நான் மூழ்கி தவி கையிலே கரை தெரியாத கடலினிலே நான் மூழ்கி தவி கையிலே கரை சேர்ப்பேன் என்றவரே கரம் பிடித்த நாயகரே கரை சேர்ப்பேன் என்றவரே கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே அப்படி சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா கரம் பிடித்த நாயகரே எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வேளையில் அவர் என் கரத்தை பிடித்த நாயகர் அவர் மாத்திரம் என் கரத்தை பிடிக்காமல் போயிருந்தால் நிச்சயமாக என்னுடைய படகு கரையை சேர்ந்திருக்காது அந்த கடலிலே மூழ்கி மடிந்து போயிருப்பேன் என்னை கரை சேர்த்தவரே என்னை கரை சேர்த்தவரே இனியும் என்னை நீர் நடத்துவீர் இனியும் என்னை நீர் போஷிப்பீர் என்னை தேற்றுவீர் என் சூழ்நிலைகளை மாற்றுவீர் அப்பா உன்னை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வீராக ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே நீங்கள் கரம் பிடித்த நாயகர் நீர் ஆண்டவரே வேதத்திலே அடிக்கடி பிரசங்கிக்கப்படுகிற ஒரு சம்பவம் அதிகமாய் பலரையும் கவர்ந்த ஒரு சம்பவம் இஸ்ரவேல் க்ஷணங்கள் அந்த வனாந்திரத்திலே
கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற அந்த ஒரு சம்பவம், அதை ஒரு பெரிய திரைப்படமாய் கூட எடுத்திருக்கிறார்கள். டென் கமாண்ட்மெண்ட்ஸ் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த படத்தை ஏன் எடுத்தாங்கன்னா, அந்த படத்தில் நிறைய பிரம்மாண்டமான காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். குறிப்பாக பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரியம், இந்த உலகத்தில் எத்தனையோ திரைப்படங்களை பிரம்மாண்டமாக எடுக்கிறார்கள், ஆனால் அவைகளெல்லாம் கேமராக்களை வைத்தும் செட்டுகளை வைத்தும் செட்டிங்ஸை வைத்தும் பிரம்மாண்டத்தை எடுக்கிறார்கள். அதை சாதாரணமாக எடுத்தாலும் சிஜி மூலமாக அதை பிரம்மாண்டமாய் காட்டுகிறார்கள். ஆனால் என்னுடைய ஆண்டவர் அப்படி கேமராவையோ இல்லை சிஜி மூலமா ஒரு பிரம்மாண்டத்தை அவர் ஏற்படுத்தவும் இல்லை, காண்பிக்கவும் இல்லை. அவர் தன்னுடைய வல்லமையினாலே ஒரு பிரம்மாண்டத்தை அந்த இடத்தை காண்பிக்கிறார். ஒரு பெரிய சமுத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. முன்பு போனால் செங்கடலை விழுந்து மடிய வேண்டும், பின்பு போனால் பார்வோனுடைய சேனையிடம் வெட்டுப்பட்டு சாக வேண்டும். ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை. நான் முன்பு சொன்னது போல ஏழை என்பவன் யார் தெரியுமா? காசு இல்லாமல் இருக்கிறவன் ஏழை கிடையாது. தன்னுடைய சூழ்நிலை மேல் அதிகாரம் இல்லாமல், அவைகளை மாற்ற முடியாமல், ஒன்றும் செய்யாமல் முடங்கி கிடக்கிறானே, அவன்தான் ஏழை. அப்படிப்பட்ட ஏழைக்கு தான் ஆண்டவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை கூட அப்படித்தான். முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. இவர்கள் இங்கு மாத்திரம் முடக்கப்படவில்லை. அந்த இடத்துல அவர்கள் மோசேவை நிந்திக்கிறார்கள், தேவனை நிந்திக்கிறார்கள். இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்களே. ஆனா உண்மை என்னன்னா, அவர்கள் இவ்வளவு தூரம் வந்ததே அது சாதாரண காரியம் அல்ல, அது அசாதாரணமான காரியம். அது சர்வ வல்ல தேவனுடைய கிரியை. பார்வோனுடைய கல்லான இதயத்தை சதையான இதயமாய் மாற்றி முதலிலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால், மோசேவை அழைத்து 10 வாதைகளை தேசங்களில் கொடுத்து பார்வோனுடைய அஸ்திபாரத்தை நிலை கொலைய செய்து பார்வோனின் இரும்பு பிடிக்குள்ளிருந்து ஆண்டவர் அந்த ஜனங்களை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் நான் ஒன்றை சொல்லுகிறேன், ஒருவேளை உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலாத நாட்களை, மேலான காரியங்களை கடந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பயங்கரமான சம்பவம் தான் இந்த அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை பார்வோனுடைய கரங்களிலிருந்து விடுவித்து சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து செங்கடலுக்குள்ளே அவர்களை நடப்பித்து அவர்களை கானானிலே கொண்டு போய் சேர்த்த அந்த சம்பவம். அங்கே ஒரு வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தகப்பன் எப்படி பிள்ளையை தோளின் மேலே சுமந்து கொண்டு போவாரோ அதுபோல இந்த ஜனங்களை, அடிமைகளாய் அநாதைகளாய் சுற்றி திரிந்த இந்த ஜனங்களை அவர் தேடி வந்து, அவர் தெரிந்து கொண்டு, அவர் ரட்சித்து, அவர் தகப்பனை போல அவர் சுமந்து சென்றார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் இதுதான். உங்களை ஒரு தகப்பனை போல சுமக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு உண்டு. உலக பிரகாரமான தகப்பன் உங்களுக்கு இல்லை என்று சோர்ந்து போகாதீங்க. உலக பிரகாரமான தகப்பன் இருந்தும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சோர்வடையாதீர்கள். ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களை தோளின் மேலே சுமந்து போக காத்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மகிமையுள்ளவர், அவர் பரிசுத்தர். என்னோட சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவீங்களா? ஓ ஜீசஸ், நல்லவரே, வல்லவரே, மகிமையின் தெய்வம் நீரே, பரிசுத்தரே, பரிகாரியே, துதிகளில் வசிப்பவரே. நீங்க பாடுவீங்களா? நல்லவரே, வல்லவரே, மகிமையின் தெய்வம் நீரே, பரிசுத்தரே, பரிகாரியே, துதிகளில் வசிப்பவரே. உம்மை போல யாரும் இல்லை, பரிசுத்த தெய்வம் நீரே, உமக்கு ஈடாய் ஒன்றும் இல்லை, நிகரில்லா ராஜன் நீரே.
பரிசுத்தரே ஆராதனை 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 உமக்கே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆராதனை 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 உமக்கே நீங்கள் தள்ளாடினால் அவர் தாங்குவார் ஒரு தந்தை போல அவர் உங்களை சுமப்பார் அவர் தாகம் தீர்க்கும் கண்மலை அன்றைக்கு மோசேவின் நாட்களிலே அவர் அடிக்கப்பட்டார் அதுபோல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம் தாகத்தை தீர்க்க அவர் அடிக்கப்பட்டார் இன்றைக்கும் உங்களுக்காக அவர் எதையும் செய்ய ஆவலோடு இருக்கிறார் சேர்ந்து சொல்வோமோ தள்ளாடினால் தள்ளாடினால் தாங்குவீரே ஒரு தந்தை போல சுமப்பீரே தள்ளாடினால் தாங்குவீரே ஒரு தந்தை போல சுமப்பீரே தாகம் தீர்க்கும் கண்மலையே அடிக்கப்பட்டி எனக்காகவே தாகம் தீர்க்கும் கண்மலையே அடிக்கப்பட்டி எனக்காகவே பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆராதனை 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 உமக்கே பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோகத்தின் அப்பங்களால் அந்த வனாந்தரத்திலே அவர் போஷித்தார் எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அந்த உணவை அந்த வனாந்தரத்திலே போஷித்தார் இன்றைக்கும் வனாந்தர சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையா சோர்ந்து போகாதீங்க இந்த வனாந்தரத்திலே உதவி செய்வதற்கு மனிதர்கள் இல்லை என்று நினைக்காதீங்க பரலோக தேவன் இருக்கிறார் அவருடைய தூதர்கள் இருக்கிறார்கள் இந்த வனாந்தரத்தில் கூட அவர் உங்களை போஷிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் வழிகளெல்லாம் நிழல் தந்து கண்ணீர் எல்லாம் துடைக்கிற தேவன் பரலோகத்தின் அப்பங்களா வனாந்திரத்தில் போஷித்தீரே நீங்க சொல்லுங்க பரலோகத்தின் அப்பங்களால் வனாந்திரத்தில் போஷித்தீரே வழிகளெல்லாம் நிழல் தந்து கண்ணீரெல்லாம் துடைப்பவரே வழிகளெல்லாம் நிழல் தந்து கண்ணீரெல்லாம் துடைப்பவரே பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆராதனை 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 உமக்கே நல்லவரே வல்லவரே மகிமையின் தெய்வம் நீரே படுவோமா பரிசுத்தரே பரிகாரியே துதிகளில் வசிப்பவரே உம்மை போல யாரும் இல்லை பரிசுத்த தெய்வம் நீரே உமக்கு ஈடாய் ஒன்றும் இல்லை நிகரில்லார பரிசுத்தரே
கர்த்தர் பரிசுத்தரே ஒருவரை பரிசுத்தர் அவரை போல நல்லவர் அவரை போல வல்லவர் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அவர் நிச்சயமாய் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தகப்பனாய் இருந்த தோளில் சுமந்து கொண்டு போனாரோ அது போல உங்களையும் அவர் நடத்தி செல்ல வல்லமில்லோராய் இருக்கிறார். இவ்வளவு நேரம் என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதித்த உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நிறைய வர்ஷிப் ப்ரோக்ராம் இந்த சேனலில் வரப்போகிறது. தொடர்ந்து பாருங்கள். எங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தவறாமல் ரிஜாய்ஸ் வர்ஷிப் டுகெதர் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ.